எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உற்சாகம் டிவி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்றும் இன்றைய நாளுக்கான 12 ராசிகளின் நற்பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இன்றைய நாள் 17/4/2020 சர்வரி வருடம் சித்திரை மாதம் 4 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 வரை. யமகண்டம் மாலை 3:30 மணியிலிருந்து 4:30 வரை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரியோதயம் காலை 6:03 மணி. சூரிய லக்னம் மேஷம். இனி 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுதுங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையவே அள்ளித்தருது. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்க ஒரு நாளா இந்த நாள் இருக்குங்க. பணியில தரத்தின் உங்களுடைய திறமை பிரதிபலிக்கிற வகையில இருக்கலாம். உங்க பணிகளை விரும்பி மேற்கொள்வீங்க. துணையுடைய உறவுல புரிந்து கொள்றதுக்கான முயற்சிகள் நிறையவே எடுப்பீங்க. துணையுடன் விருப்பப்படி நடந்துக்கிறீங்க. அதுவும் அவருக்கு மகிழ்ச்சியா ஏற்படுத்துற விதமா நடந்துக்குவீங்க. அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. சேமிப்பதற்கு சாதகமான வாய்ப்புகள் காணப்படுது. இன்னைக்கு நீங்க மன உறுதியோட காணப்படுவீங்க. இதனால ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்குங்க. ஆரோக்கியத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இன்றைய நாளா சுறுசுறுப்பாகவும் ஆற்றலோடும் செயலாற்றுறீங்க. ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாள் பரபரப்பான ஒரு நாளா இருக்குங்க. வளர்ச்சி குறித்து இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி காணப்படுது. முக்கிய முடிவுகள் எடுக்க நீங்க ரொம்பவே ஆர்வத்தை மேம்படுத்துறீங்க. பணியிடத்துல முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குதுங்க. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவையும் நன்மதிப்பையும் இன்னைக்கு நீங்க பெறுவீங்க. பணியில மேம்படுவதற்கான வழிகளை கண்டுபிடிக்கிறீங்க. துணையுடனான அன்பு பிணைப்பு வலுப்பெறுதுங்க. மேலும் அந்த வகையில் நீங்கள் அன்பை வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியான இனிமையான தருணங்கள் ஏற்படுது. நிதி நிலைமை இன்னைக்கு திருப்தி அளிக்கிற விதமா இருக்குதுங்க. நீண்டகால நிலுவையில் இருந்த தொகைகள் இன்னைக்கு உங்கள் கைக்கு வந்து சேரும். கடன் கொடுக்கப்பட்ட தொகையும் உங்கள் கையில் வந்து சேருங்க. ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்போட காணப்படுது. தேக ஆரோக்கியம் சிறப்போட இன்னைக்கு பராமரிப்பீங்க. மிதுன ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. எல்லா விஷயத்திலையும் சகஜமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஆன்மீக ஈடுபாடு மூலியமாக ஆறுதல் பெற முடியுங்க. அதிக பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு காணப்படலாம். அதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு கஷ்டமாக உணர்வீங்க. துணையோட உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்கள் துணையுடனான உறவில் மகிழ்ச்சி பாதிக்கிற விதமாக இருக்கலாங்க. பணப்பற்றாக்குறை இன்னைக்கு ஏற்படலாம். கூடுதல் பொறுப்பு காரணமாக வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிக்க முடியாத நிலை ஏற்படுதுங்க. கணுக்கால்களில் வலி காணப்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலியமாக இதிலிருந்து நீங்கள் குணம் பெறலாங்க. கடகராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக காரியங்கள் ஈடுபடுறதுக்கு உகுந்த சூழ்நிலை காணப்படுதுங்க. மேலும் அதன் மூலியமாக நீங்கள் இன்றைய நாளை சிறப்பாக உணர்வீங்க. மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகளை அமைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதாக இருக்குங்க. உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக பணியில் இன்றைக்கி தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இதனால் உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெற நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டியது ரொம்பவே முக்கியம். உங்க துணையோட சகஜமா பேசுறீங்க. இதனால உங்க கருத்துக்களை வெளிப்படையா சொல்ல முடியுதுங்க. இதனால உங்க உறவுல நல்லுறவு பராமரிக்கப்படுது. பொருளாதார பாதுகாப்பிற்காக நீங்க போதிய அளவு பணம் சேமிக்க வேண்டியதா இருக்குதுங்க. பணவரவு குறிப்பிடும் வகையில காணப்படாது. உங்க தாயுடைய ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாங்க. இது உங்களுக்கு கவலையை அளிக்கிற விதமா இருக்கும். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளா இருக்குங்க. இன்னைக்கு நீங்க சுமூகமா செயல்படணும். வாழ்க்கையின் சரியான மற்றும் தவறான விஷயங்களை நீங்க பிரித்தெறிய வேண்டுங்க. மேலும் கடின உழைப்பிற்கு உங்க மேலதிகாரிகளின் நற்பெயரும் பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்குதுங்க.
உங்களோட பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு மேலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துகிறீங்க. இனிமையான வார்த்தைகள் மூலியமாக உங்கள் துணையோட மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறீங்க. இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுதுங்க. நிதிநிலைமை இன்னைக்கு சுதந்திரமாக காணப்படுது. இதனால் உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படுங்க. உங்களிடம் காணப்படுற மன உறுதி காரணமாக இன்னைக்கு முழுக்க நீங்கள் ஆற்றலோடும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீங்க. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்குதுங்க. எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கோட இன்னைக்கு நீங்கள் செயல்படுவீங்க. உங்கள் இலக்குகளில் வெற்றி பெறத்துக்கு கடினமாக உழைக்கிறீங்க. இடையில் ஏற்படும் தடைகளை கூட இன்னைக்கு நீங்கள் முறியடிப்பீங்க. பலனை எதையும் எதிர்பார்க்காம பணியாற்றுறது ரொம்பவே முக்கியங்க. இதன் மூலியமாக குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை நீங்கள் செய்து முடிக்கலாம். உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டையும் இதனால் நீங்கள் பெறலாங்க. உங்கள் துணையிடம் நேர்மையானும் விசுவாசமாகவும் இருக்கிறீங்க. இதனால் உறவோடைய நல்லிணக்கம் பராமரிக்கப்படுதுங்க. பணம் அபரிமிதமாக காணப்படுது. வங்கி இருப்பை நல்ல முறையில் பராமரிக்கலாங்க. ஆரோக்கியமும் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்குதுங்க. ஆற்றலை சிறந்த முறையில் பராமரிக்கிறீங்க. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் குழப்பமான எண்ணங்கள் காணப்படுதுங்க. இதனால் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீங்க. பிரார்த்தனை மேற்கொள்வது மூலியமாக இந்த மாதிரி உணர்வுல இருந்து நீங்கள் பராமரிக்க முடியுதுங்க. பக்தி பாடல்கள் கேட்பது மூலியமாக மனம் ஆறுதல் பெறுதுங்க. பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சந்திப்பீங்க. பணியில் உயர்வு காண திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியங்க. உங்கள் துணையோடு நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் உறவுடைய அமைதி பாதிக்கப்படுதுங்க. பணவரவு இன்னைக்கு செலவு வரவுன்னு ரெண்டுமே சேர்ந்து காணப்படுதுங்க. குடும்ப நலனுக்காக பணம் செலவு செய்கிறீங்க. அஜீரண கோளாறு மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. சரிவிகித உணவை உட்கொள்வது மூலியமாக உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம். இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. விருச்சகராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு தைரியமும் உறுதியும் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியங்க. உங்கள் இலக்குகளை அடைய இதை நீங்கள் வளர்த்துக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. பணியில் நற்பலன்களை பார்க்க நீங்கள் கவனமாக பணியாற்றணுங்க. உங்கள் பணிகளில் தவறு செய்யும் சூழ்நிலை ஏற்படலாம். பணிகள் முடிக்கிறத இன்றைக்கி நீங்கள் கடினமாக உணர்வீங்க. துணையோட தொடர்பு கொள்றதுல சிக்கல்கள் ஏற்படுதுங்க. மேலும் உங்கள் துணையோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. நட்பான அணுகுமுறை மூலியமாக உறவில் நல்லுறவை பராமரிக்கலாம். பணப்பற்றாக்குறை இன்னைக்கு காணப்படுதுங்க. இது உங்களுக்கு அதிகளவு வருத்தத்தை அளிக்கலாம். கூடுதல் செலவும் இன்னைக்கு தேவையற்ற செலவாக இருக்கலாங்க. போதிய தூக்கமின்மை இல்லாத காரணத்தால் இன்னைக்கு கால்வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு நீங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்ப முக்கியங்க. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் முயற்சிகள் மூலியமாக நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேருதுங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். முக்கிய முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு நன்மையவே அளிக்குதுங்க. பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படுது. உங்கள் மேலதிகாரிகளின் நல்பெயர் உங்களுக்கு கிடைக்குதுங்க. உங்கள் துணையோட இனிமையான உணர்வுகளை பகிர்ந்துக்கிறீங்க. இதன் மூலியமாக இன்றைய நாளை நீங்கள் இனிமையாக மாற்றிக்கலாங்க. இந்த மகிழ்ச்சி காரணமாக உங்கள் உறவில் இருவருக்கிடையே பிணைப்பு அதிகரிக்குது. இன்னைக்கு கணிசமான பணவரவுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. உங்கள் சேமிப்பு நிலை உயரும் வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஆரோக்கியமான சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்குதுங்க. மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க. தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு காணப்படுது. இதனால் மனக்குழப்பம் ஏற்படுதுங்க. அதிக வேலைகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்குது. இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக பணியாற்ற திட்டமிட்டு செயல்படணுங்க. உங்கள் துணையோட நட்பாக நடந்துக்கிறதும் ரொம்பவே முக்கியம். நல்ல புரிந்துணர்வுக்கு இன்னைக்கு ரொம்பவே அவசியமான ஒரு நாளாக இருக்குதுங்க. பணவரவு இன்னைக்கு குறைந்த அளவே காணப்படுது. வரவு செலவுன்னு ரெண்டும் இணைந்தே காணப்படுங்க. இதனால் நீங்கள் இன்னைக்கு கவலையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நேர்மறையான எண்ணங்கள் காரணமாக மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குதுங்க. இந்த நிலையில் மனநிலை உங்கள் ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவிகரமாக இருக்குதுன்னே சொல்லலாம். கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு எழும் வேறுபாடுகளை நீக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் பக்குவமாக நடந்துக்கணுங்க. மேலும் மாறுபடும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு நடந்துக்கிறதும் ரொம்பவே அவசியம். பணிகளில் சிறிது போராட்டங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுங்க. மேலும் இன்னைக்கு பணிகள் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கலாம். இதனால் நீங்கள் கவலையாக இருப்பீங்க.
துணையோட நல்ல உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் உறவுல மகிழ்ச்சியை தக்க வைக்க இந்த மாதிரி உணர்வுகளை தவிர்க்க வேண்டுங்க. மேலும் பணவரவு இன்னைக்கு குறைந்தே காணப்படுது. பணத்தை விழிப்போட கையாளணுங்க. கண்ணெரிச்சல் காணப்படுது. உங்களுக்கு இது கவலை அளிக்கிற விதமாக இருக்குதுங்க. மேலும் இன்னைக்கு அஜீரண கோளாறுகளும் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனால் இன்னைக்கு நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது நல்லதுங்க. மீன ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இன்னைக்கு உங்களிடம் அமைதியின்மை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படுது. உணர்ச்சி வசப்படுறத நீங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பிரார்த்தனையில ஈடுபடுவது மூலமா ஆறுதல் கிடைக்குது. பணிகள் இன்னைக்கு அதிக அளவில் காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாம கஷ்டப்படுவீங்க. பணிகளை நேரத்தோடு முடிக்க திட்டமிட்டு செயல்படுங்க. மேலும் இன்னைக்கு பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. உங்க துணையோட சிறிது வன்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்க. உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைக்க இந்த உணர்வுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதிக பொறுப்புகள் காரணமாக குடும்பத்திற்கு செலவு செய்ய வேண்டியதாக இருக்கலாம். தேவைகளை பூர்த்தி செய்ய சிறித வகையில் கடன் வாங்குறீங்க. மேலும் இன்னைக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. இன்னைக்கு கண்ணெரிச்சல் மற்றும் கண்வழி மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.